சவுக்கா சங்கிட்டா ஐயோ, இவங்க சவுக்காரியாரே இல்ல. அசப்புல பார்த்தா அவங்க மாதிரியே இருப்பாங்க, ஆனா இவங்க வேற. இது ஒரு அலாதி கேரக்டர். கூடவே ஒரு போட்டோகிராஃபர் வருவானே. அதானே மோகன் சௌக்கியமா? இந்த சிரிப்பு, இந்த சிரிப்பு கேட்டுதான் எவ்வளவு நாளாச்சு. மீனாட்சி துரைசாமி, சினிமா உலகத்துல எம்டினா பிரபலம். இவங்க வீட்டு குழாய திருப்புனா தண்ணி வராது, பணமா கொட்டும். பெரிய கோடீஸ்வரி சந்திரன். இவங்க பொழுதுபோக்கே 15 பெண்களை சேர்த்து வச்சுக்கிட்டு மாசா மாசம் ஒரு டிராமா போட வேண்டியது. இவங்களே கதை, இவங்களே வசனம், இவங்களே இசை, இவங்களே டைரக்ஷன். ஆனா பார்க்க வேண்டிய தட்டலை மட்டும் நம்மது. நீ தவறி போய் டிராமாவை பார்க்காம விட்டுட்ட. மொத்த ட்ரூப்பையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு தடவை ஆக்ட் பண்ணிட்டு அப்புறம்தான் போவாங்க. ஆனா யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு கேரக்டர். ஒரே ஒரு வார்த்தை போடுந்து சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், உடம்பையே சிறப்பா தச்சு போட்டுருவாங்க. உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. வெக்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. வெக்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. கலைக்கு சேவை செய்யறதுக்காகவே ஆண்டவன் உங்களை படைச்சிருக்கான். நீங்க கலைத்தாய் கை குழந்தை. இதேதான் போன வாரம் மேடையில சொன்னார் சின்னவர், நம்ம எம்ஜிஆர். வெளியே போர்டுல துரைசாமி எழுதி இருக்கு, அவங்க புருஷனா? ஆமா, சொந்த புருஷனா? சரி சரி. இப்போ நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. அவங்க டிராமான்னா நாம உயிரையே விடலையா? அது மாதிரி நமக்காக அவங்க உயிரையும் கொடுப்பாங்க. சும்மா கேளுடா. உயிரையா? தைரியமா கேளுங்க. நீங்க எனக்காக ஒரு வேஷம் போடணும். இதுக்கா இப்படி பயப்பட்டீங்க? என்ன வேஷம்? அம்மா வேஷம். அம்மா வேஷமா? இது வரைக்கும் நான் போட்டது இல்லையே, ஜனங்க ஒத்துப்பாங்களா? ஜனங்க இல்லைங்க, ஜனம். ஒரே ஒருத்தர். ஒருத்தருக்காக டிராமாவா? அவங்க டிராமாவே தான். நீங்க உட்காருங்க, நான் விவரமா சொல்றேன்.